ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவலில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு நோயையுமே எதிர்த்து போராட வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது மிகவும் முக்கியமானது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நல்ல ஆரோக்கியமான உணவுகள் அவசியம். அது மட்டும் இல்லாமல் சில வாழ்க்கை நடைமுறைகளையும் நாம் பின்பற்றணும். ஸோ கூடுதல் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவும் சில உணவுகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் வந்துட்டு துளசி இலைகள். வைட்டமின் சி மற்றும் துத்தநாகம் வந்து இதில் ஏராளமாக இருக்குது. இந்த இலைகளை நாம் டெய்லியுமே குடிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு வச்சு குடிச்சிட்டு வந்தோன்னா இயற்கையான முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்று நோயெலாம் வராமல் தடுக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது இஞ்சி. இஞ்சியில் இருக்கும் ஜிஞ்சரோல்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. இஞ்சியில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உடலில் இருக்கும் நச்சுக்களை வந்து வெளியேற்றவும் உதவுது. இஞ்சை வந்துட்டு நம்ம காலை நேரத்தில் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. நம்ம டீலாம் பருகுவோம் இல்லையா, அதுலேயும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கஷாயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது பூண்டு. பூண்டில் உள்ள அசிலின் சத்து ஒரு இயற்கையான ஆன்டிபயோட்டிக்காக செயல்படுது. அது மட்டும் கிடையாது, பாக்டீரியா மற்றும் புஞ்சை தொற்றுலேருந்து நுரையீரலை காக்கும் பணியை பூண்டு சிறப்பாக செய்யுதுன்னு சொல்லலாம். இந்த பூண்டை வந்துட்டு மதிய உணவோடு கூட நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மையும் நம்ம குடும்பத்தினரையும் நாம் பாதுகாத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா கருமிளகு. கருமிளகில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி நிறைந்து காணப்படுறதுனால இது இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது. மற்றும் ஒரு ஆன்டிபயாட்டிக்காகவும் இது செயல்படுது. இதையுமே நாம் வந்து உணவில் டெய்லியுமே எடுத்துக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது நெல்லிக்காய். இதை ஒரு சிறந்த வீட்டு மருந்துனே சொல்லலாம். இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் ஊற்றியாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி, ஏ, பி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு உள்ளிட்ட சத்தெல்லாம் நெல்லிக்காயில் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்யுது. அடுத்ததாக பார்க்க போகிறது கொய்யா. கொய்யாவில் இருக்கும் கூர்ச்செடின், லைக்கோபின், வைட்டமின் சி மற்றும் பிற பாலிபோன்கள் உடலில் உற்பத்தி செய்யப்படும் ப்ரீ ரெடிக்கல்களை நடுநிலையாக்குவதன் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆக்சிஜன் ஊற்றியாகவும் நமக்கு பயன்படுது. கொய்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும் உள்ளே கட் பண்ணும்போது, இன்னொன்று வந்து ரெட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரெண்டுலேயுமே ஒரே மாதிரியான விட்டமின்ஸ் தான் இருக்குது. ஆனால் நமக்கு உடனடியாக தீர்வு தருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கொய்யா தான். அதை அதிகப்படியாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே வீட்லேயே எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த கொரோனா டைமில் வந்துட்டு இந்த பொருட்களை வச்சு சூப்பாகவோ இல்லை கஷாயமாகவோ அப்படி இல்லை உணவோட கூட இதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கும்போது இயற்கையான முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சில வாழ்க்கை நடைமுறைகளையும் நாம் பின்பற்றணும். அடுத்ததாக பார்க்க போகிறது தூக்கம். தூக்கமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் மிகவும் நெருக்கமான ஒன்றுன்னு சொல்லலாம். ஆரோக்கியமாக இருக்க குறைந்தது 8 மணி நேர தூக்கம் இருப்பது மிகவும் அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கம் எடுப்பது இயற்கையாகவே உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது உடற்பயிற்சி. லேசான உடற்பயிற்சி வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதை வந்து தவறாமல் செய்வது நோய் எதிர்ப்பு உயிரணுக்களை வந்து மேம்படுத்த உதவுது. அடுத்ததாக பார்க்க போகிறது மன அழுத்தம். மன அழுத்தம் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்குது. மன அழுத்தத்தை குறைக்க தியானம், யோகா இதெல்லாம் மேற்கொள்வது அவசியம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் கலாட்டா மாமியார் மருமகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.